ஒரு மார்ச் மாதம் ராமபுரம் வாணி வெங்கடேஸ்வரா பள்ளி ஆண்டு விழா வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி சுபாசினி மேடைக்கு வருவோம் என்று தலைமை ஆசிரியர் அறிவிக்க சுபாசினியின் தந்தை கோவப்பட்டு கொதித்து எழ உடனிருந்த அவர் மனைவி தடுக்க மாணவி சுபாசினி பரிசனை வாங்கிக் கொள்கிறார் அப்படி என்னதான் நடந்தது மறுநாள் அந்த பள்ளிக்கு சென்ற மாணவியின் தந்தை என் மகள் பெயர் எம்ஜிஆர் சுபாசினி ஏன் அவர் பெயருக்கு முன்னால் உள்ள எம்ஜிஆர் வரவில்லை நான் கஷ்டப்பட்டு அரசு கெசட்டில் பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்துள்ளேன் இதோ பாருங்கள் அந்த கெசட் காப்பி என்று காட்ட தலைமை ஆசிரியர் திகைத்து போகிறார் ஒரு இரண்டு நாள் கழித்து பாருங்கள் அதை சரி செய்து எம்ஜிஆர் சுபாசினி என்று மாற்றி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மாணவியின் தந்தை போகும் வழியை கண் வியப்பாக பார்க்கிறார் அந்த வியப்புக்குரிய காரணம் சொல்லி தெரிய வேண்டுமா என்ன அப்படி என்னதான் செய்துவிட்டார் எம்ஜிஆர் பெயர் மாற்றம் செய்யும் அளவுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும் ஆம் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னை போக்ரோடு சாலையில் நமது வள்ளல் காரில் போகிறார் அந்த சாலையில் இருந்த ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் நம் தலைவரின் காரை அடையாளம் கண்டு கொண்டு அவர் மாம்பழம் அலுவலகம் போகும்போது எல்லாம் ரோட்டுக்கு வந்து கையசைக்கின்றனர் ஒரு நாள் காரை விட்டு இறங்கும் வள்ளல் அவர்களிடம் சென்று நீங்களெல்லாம் படிக்கும் மாணவர்கள் இப்படி பள்ளியை விட்டு ஓடி சாலைக்கு வரக்கூடாது என்று அன்புடன் சொல்கிறார் மறுநாள் முதல் அந்த மாணவர் கூட்டம் சாலையில் இல்லை தண்ணி பிடிக்கும் இடத்தில் தன் சாப்பாடு தட்டுகளை கழுவி பின் ரோட்டில் ஆட்டம் போடும் ஏழை மாணவர்கள் அவர்கள் இதை பார்த்த வள்ளல் அடுத்த நாளே பித்தளை குழாய் பொருத்திய பெரிய பெரிய பாத்திரங்கள் தட்டுக்கள் குடிநீர் குடிக்க டம்ளர்கள் வாங்கி பள்ளிக்கு கொடுக்கிறார் தன் கார் ஓட்டியிடம் என்ன எல்லா பொருட்களும் பள்ளிக்கு போய் சேர்ந்ததா என்ன ஒரு பையனை கூட சாலையில் காணோம் என்று கேட்க அண்ண நான் தான் இந்த வார்டு உறுப்பினர் சடகோப்பனிடம் சொல்லி பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சொல்ல சொன்னேன் என்று சொல்ல மறுநாள் அந்த பாதையில் போன மன்னன் தன் காரை விட்டு இறங்கி பள்ளிக்குள் அந்த குழாய் அருகே போக மாணவர்கள் ஒரே ஆரவாரம் என்ன ஒருவரையும் ரோட்டில் காணோம் என்று மன்னன் கேட்க ஐயா இனி ரோட்டுக்கு போய் எம்ஜிஆர் காருக்கு முன்னால் நிற்கக்கூடாது என்று சொல்லி வாத்தியார் பெரும்பாலும் வெளுத்து விட்டார் ஐயா என்று கோரசாக சொல்ல சிரித்து விட்டார் மன்னர் சரி விடுங்கள் நல்ல படியுங்கள் மாதம் ஒரு முறை நானே இங்கு வந்து பார்க்கிறேன் என்று சொல்ல ஒட்டுமொத்த பிள்ளைகளும் போட்ட சத்தம் மவுண்ட் சாலை வரை கேட்டது எத்துணை பணக்காரன் அந்த சாலையில் நித்தம் போனாலும் யாருக்கும் தோணாத அந்த செயல் நம் மன்னன் மட்டுமே செய்ய மனம் வந்தது சரி அதுக்கு என்ன இப்போ எம்ஜிஆர் சுபாசினி என்ற பெயருக்கும் இதற்கும் என்னையா சம்பந்தம் என நீங்கள் கேட்பது என் காதிலும் விழுகிறது பொருங்கள் ஆசிரியரிடம் பெரும்படி வாங்கிய அந்த கூட்டத்தில் நின்ற மாணவர்களில் ஒருவர்தான் எம்ஜிஆர் சுபாசினியின் தந்தை தனசேகரன் அன்று பிஞ்சு வயதில் வாத்தியார் செய்த உதவி பழகிய விதம் அவர் மனதில் ஆழமாய் பதிய அதன் வெளிப்பாடுதான் தன் மகளுக்கு எம்ஜிஆர் சுபாசினி என்று பெயர் வைக்க மூல காரணம் அட எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம் கருணை கடல் செய்த செயல்களை நினைக்க நினைக்க நெஞ்ச மகிழும் இன்றும் அந்த தனசேகரன் தன் இல்ல பூஜையறையில் இந்த மன்னாதி மன்னன் படத்தை வைத்து வணங்கி வருகிறார் இப்படி அந்த வல்லனி நினைவுகளை சுமந்து கொண்டு வாழும் சாட்சிகளாக பலர் இன்றும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உலகத்தில் வேறு யாராவது ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட வரலாறு யாருக்காவது இருக்கிறதா என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க